ஹலோ வியூவர்ஸ், இந்த புதிய தகவல் உங்களை சந்திக்கல. நான் ரொம்ப மகிழ்ச்சியடைறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பிக்குமே நாசாவை பேஸ் பண்ணி தான் நானும் இன்றைக்கி பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ நாசா வந்து தொடர்ந்து நிறைய சாதனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த சாதனை அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. இந்த சாதனை வந்து வெற்றிகரமாக நிறைவடைஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சாதனை என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கான வீடியோவோட கண்டென்ட் டு டாப்பிக்கும் அதுதான். ஸோ டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் வந்து ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து மனிதர்கள் உயிர் வாழ்வதற்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய, அதாவது ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை வந்து பூமியிலேருந்து நாசா அமைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோவோட டாப்பிக்காக இருக்க போகுது. ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாசான்னு எடுத்துக்கிட்டாவே அவங்க வந்து பண்ணுற ஒவ்வொரு சாதனையுமே, ஒவ்வொரு ஆராய்ச்சியுமே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புதுமையான மிஷின்களை அதில் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஷினை தான் இப்போ அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ பூமி மாதிரியே மற்ற சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கோள்களிலுமே அவங்க தன்னோட ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா, மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகத்தில் வந்து அவங்க ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எப்போ நடந்திருக்கு பார்த்திங்கன்னா, போன வருஷமே நடந்துருச்சு இந்த ஆராய்ச்சி. ஸோ இன்னும் ஆனால் ஆராய்ச்சினா முடிவடையில. ஸோ இன்னும் அங்கே ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதற்கான பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அவங்களோட மிஷின் ஃபுல்லாமே மேலே போயிடுச்சு. செயற்கைக்கோள்கள் எல்லாமே மேலே போய் தன்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஆராய்ச்சி அவங்க பண்ணி அந்த ஆராய்ச்சிக்கான ரிசல்ட்டை சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக பூமியிலிருந்து அனுப்பிவிடப்பட்ட பெர்சவரன்ஸ் ரோவர் என்கின்ற உளவுக்கோள் வந்து செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக இறங்கிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த புதிய சாதனையை நாசா படைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மெயினான ரீசன் எதுக்காண்டி இந்த ஆராய்ச்சியை அவங்க மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்ந்திருக்கா வாழலையாங்கிற சந்தேகத்தை வந்து பூர்த்தி செய்வதற்காண்டி இந்த பெர்சவரன்ஸ் ரோவருங்கிற உளவுக்கோளை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பெர்சவரன்ஸ் ரோவருங்கிறது வந்து ஒரே ஒரு உளவுக்கோள் இல்லை. ஸோ இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா, சின்ன சின்ன குட்டி குட்டி சாதனங்களை வந்து, டெக்னிக்கல் பொருட்களை வந்து தன்னோட எடுத்துகிட்டு போயிருக்கு இந்த மிஷின், இந்த பெர்சவரன்ஸ் ரோவருங்கிற இந்த உளவுக்கோள் வந்து. ஸோ முத முதல்ல இந்த செவ்வாய் கிரகத்தில் வந்து அவங்க வந்து தன்னோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது பெர்சவரன்ஸ் ரோவர்ஸ் வந்து செவ்வாய் கிரகத்தை அடைஞ்ச உடனே இன்ஜெனியூட்டிங்கிற ஒரு குட்டி ஹெலிகாப்டர் வந்து பறக்க செய்து சாதனை படைச்சிது. ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்குமே சர்ச்சிங் பண்ணி, ஸோ அந்த ஒட்டுமொத்த செவ்வாய் கிரகத்தையுமே அதை வந்து நோட்டம் எடுத்துச்சு. ஸோ இது வந்து ஒரு புதிய மகத்தான சாதனையாக பார்க்குறாங்க அறிவியல் வரலாற்றில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் உளவுக்கோளை வந்து ரொம்பவுமே முக்கியமான பார்ட், அதாவதுனா என்னோடய டாப்பிக்கான பார்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மாக்ஸி. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை வந்து ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய ஒரு சாதனை தாங்க இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரோட பேட்டரி அளவு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காரோட பேட்டரி சைஸில் இருக்கிறனால இது வந்து தன்னோட ஆராய்ச்சியை வந்து சீக்கிரமாக முடிச்சு, ஸோ மிகப்பெரிய சோதனையே முடிச்சுட்டு தன்னோட சாதனையை வந்து அடியெடுத்து வச்சுருக்கு. ஸோ அந்த மார்க்சிங்கிற அந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் வந்து, அதாவது மார்ஸில் வந்து தன்னோட ஆராய்ச்சியை ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். மிச்சம் உள்ள 5% பார்த்துட்டிங்களா நைட்ரஜனும் ஆர்கான் வாயுக்களும் இருக்கணும் கூட இந்த தகவல் மூலிமா அவங்க சொல்கிறாங்க. ஸோ நாசாவோட பெர்சவரன்ஸ் ரோவரோடு இணைக்கப்பட்ட இந்த ஒரு போஸ்டர் அளவுக்கு இருக்கிற இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு சிறிதளவு ஆக்சிஜனாக மாற்றி கொடுத்துச்சு. ஸோ இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வருங்கால ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸுக்கு வந்து ரிசர்ச் பண்ண ஏதாச்சும் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மனிதர்கள் அனுப்பப்பட்டாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான ஆக்சிஜனை வந்து இந்த மிஷின் மூலமா ஈஸியாக பெற்றுக்கலாங்கிறோட அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த ஆராய்ச்சியை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் வந்து மிக அதிக அளவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறனால, ஸோ அங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக யூஸ் பண்ணி செயற்கைக்கோள்களுக்கு அந்த செயற்கைக்கோளில் வந்து இந்த பிளாஸ்ட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு ஆக்சிஜன் நிறையா தேவைப்படும். அதேமாதிரி அங்கே போய் ஒர்க் பண்ணுற ஹியூமன் பீயிங்ஸுக்கு அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படும். இன்னும் இதர நிறைய பயன்பாடுகளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால முக்கியமாக இந்த மார்க்சிங்கிற கருவியை வந்து அங்கே ஆராய்ச்சியில் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே மகத்தான வெற்றியாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மார்க்சி செய்கிற ஒவ்வொரு வேலையுமே பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப், தன்னோட ஆராய்ச்சியிலே முதல் படியாக அதை வந்து நாசா கருதுறாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாசாவோட விண்வெளி தொழில்நுட்ப இணையரகத்தின் இணை நிர்வாகியான ஜிம் ரியோட்டருங்கிறவர் வந்து ஒரு அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுதான் எங்களோட ஆராய்ச்சியோட முதல் கட்டம்னே சொல்லி வச்சுருக்கிறாருங்க.
இந்த மேக்ஸிங்கரோட இந்த மேக்ஸியோட சாதனத்தோட முழு வெயிட் பூமியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 37.7 pounds எடை இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே செவ்வாய் கிரகத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா 14.14 pounds அளவு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்ஸிங்கிற இந்த நவீன சாதனம் வந்து இந்த பெர்சவரன்ஸ் ரோவர்ஸில் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வலது முன்பக்கத்தில் வந்து இதை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேக்ஸிங்கிற அந்த அமைப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டெக்னிக்கல் இந்த கருவி வந்து எப்படின்னா ஒரு மரத்தை மாதிரி தாங்க அது ஒர்க் பண்ணுதா. ஸோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிட்டு ஆக்சிஜனாக வெளியே விட்டு தருதுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்குற இந்த மேக்ஸோ கருவி வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து ஆக்சிஜனாக மாற்றுறதுக்கு வந்து எத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ஹீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை 1470 degrees ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து தன்னோட வெப்பப்படுத்துறதுக்கான அவசியம் இருந்திருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடை வந்து பார்த்துட்டிங்கன்னா 1470 degrees ஃபாரன்ஹீட்டில் வந்து அது வெப்பப்படுத்தி ஆக்சிஜனாக மாற்றுதாங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபாரன்ஹீட்டில் பண்ணுறதுனால 5 grams அளவுக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ண முடியுமா. ஸோ இது 10 நிமிடங்கள் வந்து மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து கொடுக்குற அளவுக்கு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1 மணி நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 grams ஆக்சிஜனை உற்பத்தி செய்து தருகிறது. ஸோ இது மூலமாக மனிதர்களுக்கு வந்து அதிக அளவு யூஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து நாசா வந்து தொடர்ந்து நிறைய விதமான ஆராய்ச்சியில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட தொடர்ச்சியான வீடியோவை இன்னும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை